श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीमद् वेदांत देशिकनुடைய வைபவத்திலே மூன்றாவது பாகமான இன்று ஸ்ரீ தேசிகனுடைய வைபவம். தட்சிண திவ்ய திம்பெருமான்களை மங்களாசாசனம் செய்தருள திருவுள்ளம் பற்றி காஞ்சிபுரம் விட்டு புறப்பட்டு திருவாலியில் கலியனையும் இந்த சம்பிரதாயம் ஸ்ரீமன் நாதமணிகளினால் பிரவர்த்திக்கப்படுவதற்கு காரணமாயிருந்த திருக்குடந்தையில் ஸ்ரீ ஆறாமுதாழ்வானையும் திருவடி பணிந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரில் நாச்சியாரை சேவித்து அவசியமாக ஸ்ரீ கோதா ஸ்துதியையும் என்னும் ஸ்தோத்திரத்தை அருள் செய்தார். திருநகரியில் ஆழ்வாரை திருவடி தொழுதி நிற்க நாட்கமிழ் மகிழ்மாறனும் திருமாலை முதலிய பிரசாதங்களை அனுகிரகித்து நம்முடைய திருவுள்ளத்தை அறியத்தினதாயும் ஸ்ரீ ஆளவந்தாருடைய சரமதி திருமேனி முன்பு எம்பெருமானார் தாம் செய்தொழிய பிரதிஜைகளில் ஒன்றை நிறைவேற்றுவதற்காகவே பாஷ்யக்காரருடைய ஆஜ்ஞையினால் திருக்குறுகை பிரான் பில்லானால் செய்யப்பட்டதுமான 6000 படிக்கு நீர் விஸ்தாரமான வியாக்கியானம் அருளி செய்யும் என்று நியமித்தருளினார். திருக்கோளூரில் ஸ்ரீ மதுரகவிகளை மங்களாசாசனம் செய்து அருகாமையிலுள்ள மற்ற திவ்ய எம்பெருமான்களை சேவித்து திருவணியை தரிசனம் செய்தருளி திருநாராயணபுரம் சென்று எம்பெருமானாரை தண்டம் சமர்ப்பித்து அவர் விஷயமாக ஸ்ரீ யதிராஜ சப்ததி என்னும் ஸ்தோத்திரத்தை அருளி செய்து திருவனந்தபுரத்தில் ஸ்ரீ அனந்த பத்மநாபி பணிந்து இதர திவ்ய எம்பெருமான்களை மங்களாசாதனம் செய்து கொண்டு வரும் காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் மறுபடியும் சில அத்வைத வித்வான்கள் வந்து தங்களை ஜெயிக்க வேண்டும் என்று அதுவரையில் சன்னதியில் திருவாராதனங்கள் நடக்கக்கூடாதென்னும் ஆக்ஷேபிக்க கோவில் அதிகாரியும் உடனே சுவாமியை தேடி எழுந்தருளி பண்ணி கொண்டு வரும்படி சிப்பந்திகளை அனுப்ப அவர்களும் சுவாமியை மார்க்கத்தில் கண்டு சமாச்சாரத்தை விண்ணப்பம் செய்ய சுவாமியும் மிகவும் சோகாக்ராந்தராய் அதித்துறையாக புறப்பட்டனர். இப்படி சுவாமி மிகவும் வேகமாய் நடுவில் ஓரிடத்திலும் தங்காமல் தம்முடைய நித்தியகர்மானுஷ்டான ஆதிகளையும் சாஸ்திரம் மிகுந்த அளவில் சங்கிரகித்து அனுஷ்டித்து கொண்டு ஸ்ரீரங்கத்தை உத்தேசித்து எழுந்தருளி கொண்டிருக்கும் பொழுது மார்க்கத்தில் ஒரு நாள் தலிகை அமுது செய்து சந்தர்ப்பப்படாமல் போக சுவாமி கேவலம் தோயத்தை அதாவது நீரை மட்டும் நிவேதனம் செய்துவிட்டு மேல் யாத்திரையாக சென்று இரவில் ஒரு திரைவர்ணிகனுடைய கிரகத்திற்கு அருகாமையில் கொஞ்சம் விசிரமித்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்ரீ ஹயக்ரீவன் தம்முடைய நிஜஸ்வரூபத்துடன் வெளிக்கிளம்பி அந்த திரைவர்ணிகனுடைய தானியத்தை எஜேஷ்டமாய் அமுது செய்ய காவல் காத்திருந்த அவனும் தன்னால் ஆன மட்டும் துரத்தி பார்த்து முடியாமல் சுவாமி அங்கே சயனித்துக் கொண்டிருப்பதை பார்த்து குதிரை சுவாமியினுடையது என்று நினைத்து சுவாமியை எழுத்து எழுப்பி குதிரையை கட்டும்படி சொல்ல சுவாமியை நெருக்கிட்டு சற்று யோசித்து இது ஸ்ரீ ஹயக்ரீவனுடைய திருவிளையாடல் என்றுடன் அவனை கொஞ்சம் பால் கொண்டு வர சொல்லி தம்மை பரிசுத்தம் செய்து கொண்டு அந்த பாலை தம்முடைய திருவாராதனத்தில் இருக்கும் ஸ்ரீ ஹயக்ரீவனுக்கு அமுது செய்வித்து குதிரையையும் மறந்துவிட்டது. மறுநாள் காலையில் அந்த திரைவர்ணிகன் வயலை பார்க்க சென்ற பொழுது ஸ்ரீ ஹயக்ரீவனுடைய திருக்குளம்புகள் பட்ட ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சொர்ணக்காசு இருப்பதைக் கண்டு மிகவும் சந்துஷ்டனானான். இப்படி சுவாமி அதிவேகமாய் பிரயாணம் செய்து ஸ்ரீரங்கமடைந்து கிருஷ்ணமிஸ்ரனை முன்னிட்டு கொண்டு வந்த அத்வைத வித்வான்களுடன் தற்கித்து அவர்களை தோற்கடித்து திருவாராதனம் யதாகிராமம் நடக்கும்படி ஏற்பாடு செய்தார். கிருஷ்ணமிஸ்ரனும் தன்னுடைய வம்சஸ்தரான மற்றொரு கிருஷ்ணமிஸ்ரனால் அத்வைத மத கொள்கைகளை தழுவி எழுதப்பட்ட பிரபோத சந்திரோதயம் என்னும் ஒரு நாடகத்தை காட்ட சுவாமியும் தாம் ஸ்ரீ சங்கல்ப சூரியோதயம் என்னும் நாடகம் வருளி செய்திருப்பதை தெரிவித்தார். அவனும் பக்ரனாய் சுவாமியை சாஸ்திரத்தில் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்து லோக விவகாரத்தில் ஏமாற்றலாம் என்றும் பார்த்து சுவாமி தானே என்னை ஜெயித்தது, இங்கிருக்கும் மற்றவர்களால் முடியவில்லை அல்லவா, ஆகையினால் தேவரிற்கு பிறகு எனக்கு எல்லா மரியாதைகளையும் நடத்தி வைக்க வேண்டும் என்று சொல்ல சுவாமியும் அவனுடைய உள்ள அபிப்பிராயத்தை அறிந்து அவ்விஷயத்திலும் அவனை அவமானப்படுத்த திருவுள்ளம் பற்றி அப்படியே ஆகட்டும் என்று அபியுபகமும் செய்து அங்கிருந்து ஸ்ரீ வைஷ்ணவர் எல்லோருக்கும் தீர்த்தம் பிரசாதம் முதலியவரை கொடுக்கும்படி செய்வித்து கடைசியில் தாம் அவைகளை பெற்று தமக்கு பிறகு கிருஷ்ணமிஸ்ரனுக்கு கொடுக்கும்படி செய்தார். இதை கண்டு அவன் பக்ரனாய் சுவாமியின் சாமர்த்தியத்தில் ஈடுபட்டு மிகவும் பிரபலனாய் தன் தேசம் போய் சேர்ந்தான். இங்கு சிறகாலம் எழுந்திருந்து சம்பிரதாய பிரவாதனம் செய்து கொண்டிருக்கும் காலத்தில் டிண்டிம கவி என்கிற பிரசித்தமான கவி ஒருவன் வந்து சுவாமியுடன் வாதித்து தோல்வி அடைந்து தான் செய்திருந்த ராமாபிதயம் என்னும் காவியத்தை காட்ட சுவாமியும் தம்முடைய ஸ்ரீ யாதவாபிதயம் என்னும் காவிய ரத்னத்தை காட்டி அருளினார்.
அவனும் பக்தனாய் சுவாமியின் கவிதையிலே ஈடுபட்டு அதனுடைய சைலியை அனுசரித்து பாகவத சம்பு என்னும் கிரந்தத்தை செய்து சுவாமியிடம் காட்டி அவருடைய அனுமதி பெற்று கொண்டு போனான். இப்படி ஸ்ரீரங்கத்தில் பிரதிவாதிகளை நிரசனம் செய்து சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணி கொண்டிருக்கும் போது சுவாமியின் திருக்குமாரர் வேதாந்த காலக்ஷேபம் செய்ய ஆரம்பிப்பதற்காக சுவாமியின் விஷயமான இந்த தனியனை விண்ணப்பம் செய்தார். இது அவதரித்த தினம் கலி 4480 சுக்லநாம சம்வத்சரம் மா புனர்வசு நட்சத்திரம் கூடிய சுபதினம். இந்த ஸ்லோகத்தின் அர்த்தபுஷ்டியை பார்த்து ஸ்ரீ சுதப்பிரகாசிகாச்சாரியர் முதலியவர்கள் சுவாமியின் சம்ஸ்கிருத சீசூக்திகளுக்கெல்லாம் இதை தனியாக அனுசந்திக்கும்படியாக நியமிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க சுவாமியும் அப்படியே அபியுபகமும் செய்தருளினார். இப்படி சுவாமி பிரசித்த வைபவத்துடன் நிகழ்ந்திருப்பதைக் கண்டு சகியாத சிலர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை தூண்டி சுவாமியினுடைய கவிதார்க்கீத சிம்மம் என்கிற விருதையை ஆட்சேபிக்கும்படி ஏற்பாடு செய்தார்கள். ஒரு நாள் சாயங்காலம் ஸ்ரீ ரங்கநாதன் மங்களாசாதனம் செய்துள்ள சுவாமி சன்னதிக்கு எழுந்தள்ளிக் கொண்டிருக்கும் போது அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் சுவாமியை வழியில் மறித்து கொண்டு தன்னுடன் வாசம் செய்ய வேண்டும் என்று நிர்பந்தித்தார். சுவாமி, நாம் சித்தாந்த ஸ்தாபனார்த்தம் ஏதோ பிரதிவாதிகளை நிரசித்தோமத்தானை நோக்கி ஸ்ரீ வைஷ்ணவர்களுடன் வாதம் செய்ய ஒரு காலம் சம்மதிப்போம் என்று பதில் சொல்ல இருவரும் சன்னதிக்குள் சென்றார்கள். இது இப்படி நிற்க எம்பெருமான் ஆழ்வார் நம்முடைய திருக்கல்யாண குணங்களை பிரதிபாதிக்கிறதாய் பாடிய திருவாய்மொழிக்கு உபகாரமாய் ஆழ்வார் விஷயமாக ஒன்றும் செய்திலோமே, நாம் நேரில் ஆழ்வாரை ஸ்தோத்திரம் செய்ய முடியாதே, இதற்கென் செய்வது என்று சதா யோசித்து கொண்டிருந்தான். இப்பொழுது இவர்களுடைய சம்வாதத்தை கேட்டருளி இதுவும் ஒரு விதிவாய்த்தது என்று கொண்டு தம்முடைய சாட்சாத் அவதாரமான சுவாமியை கொண்டே ஆழ்வார் திருக்கல்யாண குணங்களை பிரதிபாதிக்கும் ஒரு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து சுவாமிக்கு ஸ்ரீசராதி மரியாதை நடக்கும் காலத்தில் அதில் தாம் அனுப்பிரவேசித்து அர்ச்சகர் வழக்கம் போல் இருக்கும் போது கூட வராமல் சுவாமியினுடைய திருமடியில் பிரதிஷ்டிதமாயிருந்து நம் விஷயமாய் 1000 ஸ்லோகம் செய்துள்ளும் என்று நியமித்துள்ளனர். சுவாமியும் அந்த நியமனத்தை சிரசா வகித்து அன்றிரவிலேயே ஆழ்வாருடைய விஷயமாகவும் அவர் சாட்சாத் கருத்திரன திரமிட வேதமாகிற திருவாய்மொழியின் விஷயமாகவும் 1000 ஸ்லோகங்கள் அடங்கியதான ஸ்ரீ பாதுகா சகஸ்திரம் என்னும் ஸ்தோத்திரத்தை அருளி செய்து மறுநாள் பெரிய பெருமாள் திருமுன்பே அதை விண்ணப்பம் செய்தருளினார். இப்படி ஸ்ரீ ரங்கநாதனால் நியமிக்கப்பட்ட சுவாமி ஒரு ஸ்தோத்திரத்தை சன்னதியில் அனுசந்திக்கிறார் என்பதை அறிந்து அநேகர் தாங்களும் கேட்டு ஆனந்திப்பதற்காக சன்னதியில் வந்து கூடினார்கள். ஸ்ரீ ரங்கநாதன் திருச்செவி சாற்றியருடைய திருமாலை முதலியவளை பிரசாதித்து கவிதார்க்கிக சிம்மம் என்ற விருதை உமக்கே தரும் என்று அருளி செய்தார். அங்கிருந்த பாகவதோத்தமர்கள் சுவாமியின் கவிதையை ஸ்லாகித்து தங்களுடைய சந்தோஷத்தின் ஆதிக்கத்தினால் சுவாமியின் பெருமையை இன்னும் விசேஷமாக பகிரங்கப்படுத்துவதற்காக அநேக சமஸ்யைகளை விண்ணப்பம் செய்ய சுவாமியும் அப்படிப்பட்ட 1000 சமஸ்யைகளை அங்கேயே பூர்த்தி செய்து கொடுத்தார். இது சமஸ்யா சகஸ்ரீ என்னும் ஒரு கிரந்தமாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ பாஷ்யகாரருடைய கத்யத்ரயம், பெரிய முதலியாருடைய ஸ்ரீ சதுஸ்லோகி ஸ்தோத்திர ரத்னம் இவைகளுடைய அர்த்தங்களில் சிற்சில வித்தியாசங்கள் உபதேச பரம்பரையில் வந்து கொண்டிருப்பதை பார்த்து சில பெரியோர்கள் அவற்றை நிஷ்கரிசித்தள்ளும்படி பிரார்த்திக்க சுவாமியும் அப்படி செய்தளவுக்காக அவற்றிற்கு விஸ்தாரமான வியாக்கியானம் இட்டருளினார். இதற்கு ஸ்ரீ ரகசிய ரக்ஷை என்னும் திருநாமம் சாத்தப்படுகிறது. இப்படி இங்கே எழுந்திருக்கும் காலத்தில் ஸ்ரீ சாரசாரம் என்னும் கிரந்தத்தையும் சக்கரவர்த்தி திருமகன் தூதுவிட்ட விருத்தாந்தத்தை நிரூபிப்பதற்கான ஸ்ரீ ஹம்ச சந்தேசம் என்ற கிரந்தத்தையும் அருளி செய்தார். இப்படி சுவாமி எல்லோரும் போடும்படியான வைபவத்துடன் எழுந்திருக்கும் போது ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை ஒரு நாள் சுவாமியை திருவதியில் சந்தித்து குஷல பிரசனாதிகளை செய்து சுவாமி செய்து வரும் அநாதிருஷ்யமான சம்பிரதாய பிரவச்சனத்தை போரா உகந்து எம்பெருமானார் திருவுள்ளத்தை அடியொத்தி ஸ்ரீமன் ஞாசவிம்சதியை பலபடியாலும் பரவச் செய்து கொண்டிருப்பதை கேள்விப்பட்டேன். அவற்றையெல்லாம் சங்கிரகித்து சுலபமாக அனுசந்திப்பதற்காக ஒரு கிரந்தம் செய்தருளும் என்று கேட்க பிரபதன கலா ஜென்மஜலதியான சுவாமியும் அப்பொழுதே ஸ்ரீ ஞாசவிம்சதி தத்துவியாக்கியா என்னும் கிரந்தங்களை அருளி செய்தார். இப்படிப்பட்ட விசேஷ மகிழ்ச்சியில் ஈடுபட்ட ஸ்ரீ பிள்ளைலோகாச்சாரியரும் சுவாமியினிடத்தில் ஸ்ரீபாஷ்யத்தையும் இரகசியார்த்த சங்கங்களும் அதிகரித்தார். அவர் சுவாமியினுடைய ஸ்ரீசூக்தியின் ஒவ்வொன்றும் கையிலந்த பிரதிபாதங்களாகவும் பூர்வாச்சாரியர்களுடைய திருவுள்ள கருத்தின் விவரணங்களாயும் இருப்பதை அனுசந்தித்து சுவாமியின் பெருமையை நன்றாக நிரூபிக்கிற இத்தனியனை விண்ணப்பம் செய்தார். இப்படி சம்பிரதாய பிரவாச்சனம் செய்து கொண்டிருக்கும் காலத்தில் சுவாமியின் சிஷ்யர்களில் பிரதானர்களான பேரொருளாளனையும் இன்னும் இருவரும் சம்சாரத்தில் விரக்தியினால் சந்நியாசாசிரமம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவா தங்களுக்கு இருப்பதை தெரிவிக்க சுவாமியும் அதை அபியுபகமம் செய்து அவர்களை சாஸ்திரமீதிப்படி சந்நியாசம் செய்து வைத்தார். இவர்களில் முதலில் சொல்லப்பட்டவரான பேரொருளாளியரே பின்பு பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஜீயர் என்கிற பிரசித்தமான திருநாமத்துடன்
சுவாமிக்கு பிறகு இந்த சம்பிரதாயத்தை பிரவர்த்திப்பித்தார். சுவாமியின் திருக்கல்யாண குணங்களைக் கண்டு சகியாத சிலர் சுவாமியை அவமானப்படுத்த வேண்டும் என தீர்மானித்து சுவாமி உள்ளே எழுந்திருக்கும் போது சுவாமி திருமாளிகையின் வாசற்படியில் சில பழைய பாதரட்சைகளை கட்டி தொங்கவிட்டு தாங்கள் பக்கத்து வீட்டு திண்ணைகளில் மறந்து நின்றார்கள். சுவாமியும் ஏதோ காரியமாய் வாசற்படி தாண்டி செல்லும்பொழுது அவர்கள் தலையில் இடிக்க சுவாமி நிமிர்ந்து பழைய பாதரட்சைகளை பார்த்து பாகவதர்களின் திருவடி சம்பந்தம் இது என்று அனுசந்தித்து விட்டு தம்முடைய காரியார்த்தமாக வெளியில் செல்ல பக்கத்தில் வேடிக்கை பார்த்து நின்றவர்கள் சுவாமியின் திருவடிகளில் விழுந்து அபசாரக்ஷபானம் செய்துவிட்டு போனார்கள். இப்படி விசேஷ வைபவத்துடன் இருந்திருக்கும் காலத்தில் சுவாமியின் திருத்தகப்பனாருடைய பிரத்யாப்திக ஸ்ரார்த்த தினம் வர அதற்கு முதல் நாளிலே மூன்று சுவாமிகளை சாஸ்திர விதியின்படி நிமந்திரித்து மறுநாள் காலையில் தம்முடைய நித்தியகர்மாக்களை முடித்து சார்த்தத்தை உபக்கிரமிப்பதற்காக நிமந்திரித பிராமணர்களை ஆஹ்வானம் செய்ய அவர்கள் திருமாளிகைக்கு சென்று பார்க்க அங்கு அவர்களை காணாமல் ஒரு கால் காரியாந்திரமாக அருகில் எங்கேயாவது போயிருக்காம் என்று எண்ணி கொஞ்ச காலம் கழித்து போய் போர்க்க மண்பும் எம்பெருமானுடைய மாதுகரத்தில் விஷத்தை கலந்து கொடுத்த சிலர் துணியோர்ந்த பாதி இப்போதும் சிலர் ஏற்பட்டு சுவாமியின் சார்த்தத்தை கெடுத்து விட வேண்டியதற்காக இந்த நிமந்திரித பிராமணருக்கு திரவியாதிகளை கொடுத்து அவர்களை போஜனம் செய்யும்படி செய்துவிடவே அவர்கள் சில உபகாரிகளை சொல்லி தாங்கள் வர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அகாலமாய் போய்விட்டபடியினால் எவ்வளவோ தேடியும் ஒருவரும் கிடைக்கவில்லை. சுவாமியும் சற்று தயங்கி இதற்கு என்ன செய்வது என்று யோசித்து நம் திருவாராதனை எம்பெருமானிற்கு நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று ஒருவாறு தேறி அந்த ஸ்ரீ ஹயக்ரீவனையே ஆவாகனம் செய்தருளி கோமாதிகளை யதாக்கிரமம் நடத்தி வரணாதி உபச்சாரங்களை செய்து மூன்று இலை தளிகள் சேர்த்து அன்னபாயச பக்ஷ வியஞ்சனாதிகளை பரிமாறி மந்திரபூர்வமாக பரிசேஷனாதிகளை பண்ணி வைத்து ஒரு திரையை சமர்ப்பித்து அதற்கு வெளியில் தாம் நின்று கொண்டு அமுது செய்தருள் வேண்டும் என்று பிரார்த்தித்து விட்டு புருஷ சூக்தாதிகளை அனுசந்தித்து கொண்டிருக்க சுவாமியின் பாவசுத்தியை உகந்தன ஸ்ரீ ஹயக்ரீவன் தாமே மூன்று ரூபங்களை பரிகிரகித்து மூன்று இலைகளும் எழுந்தருளிருந்து அமுது செய்தருளும் ஓசையை கேட்டு மிகவும் ஆனந்த பரவசராய் அமுது செய்யும் போசை முற்றிலும் அடங்கின உடனே திரையை நீக்கி மேல் யதாக்கிரமம் மந்திரபூர்வமாக ஆபோஷனாதிகளையும் தட்சிணா தாம்பூலாதிகளையும் சமர்ப்பித்து சார்த்தத்தை பூர்த்தி செய்து சாத்திக தியாகம் செய்தருளி புத்திர சிஷ்யாதிகளும் போஜனம் செய்து கொண்டிருந்தார். சார்த்தத்தை கெடுத்து விட்டதாக எண்ணி சுவாமியினுடைய துக்கத்தை பார்த்து ஆனந்திக்கலாம் என்று முன் நிமந்திரணத்தார்களை கலைத்தவர்கள் சுவாமியின் திருமாலை பக்கம் வர வாசல் திண்ணையில் அதிதேஜோவான்களாம் மூன்று சுவாமிகள் தாம்பூல சிரவணம் செய்து கொண்டே தங்களுடைய பழைய வஸ்திரங்களையும் மிகுதியான தாம்பூல தட்சிண முதலியாவர்களையும் மூட்டை கட்டி கொண்டு நிற்பதை பார்த்து விஸ்மிதர்களாய் அவர்களை அணுகி அவர்களின் ஸ்ரீகிராமம் எது என்று கேட்க அவர்களும் ஸ்ரீ தேவநாதனுடைய திருவடி வாரம் என்று பதில் சொல்லிவிட்டு போனார்கள். சுவாமியின் பிரபவாதிசயத்தை பார்த்து நடுங்கி போய் சுவாமி போஜனம் செய்து வெளியே எழுந்தள்ளுகிற வரையில் காத்திருந்து சுவாமியின் திருவடிகளில் விழுந்து அபசாரக்ஷாபனம் செய்து கொள்ள சுவாமியும் தாம் க்ஷமிக்க வேண்டிய அம்சம் ஒன்றுமில்லை என்றும் அவர்கள் செய்த காரியத்தினால் ஸ்ரீ ஹயக்ரீவனுடைய திருவருளை நாம் பெற்றோம் என்றும் அவர்கள் தேற்றி அனுப்பினார். இப்படி இங்கே எழுந்திருக்கும் போது ஆழ்வார் நியமனத்தை தலை கட்ட வேண்டும் என திருவுள்ளம் பற்றி ஆழ்வார்களின் அருளிச் செயல்களுக்கு வியாக்கியானமாக ஸ்ரீ நிகம பரிமளம் என்னும் கிரந்தத்தையும் திருவாய்மொழியின் அர்த்தங்களை அனுசரிப்பதற்காகவே ஒவ்வொரு பாட்டின் அர்த்தத்தையும் ஒவ்வொரு தசகத்தின் அர்த்தத்தையும் ஒவ்வொரு சதகத்தின் அர்த்தத்தையும் சகஸ்ரத்தின் அர்த்தத்தையும் சங்கிரகித்து ஸ்ரீ திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவலி ஸ்ரீ திரமிடோபனிஷத் சாரம் என்னும் கிரந்தங்களையும் ஸ்ரீ பரமபத சோபானம் ஸ்ரீ அபயப்பிரதான சாரம் ஸ்ரீ அஞ்சலி வைபவம் ஸ்ரீ பிரதான சதகம் ஸ்ரீ உபகார சங்கிரகம் ஸ்ரீ சாரங்க சங்கிரகம் ஸ்ரீ மதுரகவி விருத்தாக்கியம் ஸ்ரீ முனிவாகன போகம் ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரம் என்னும் இதர கிரந்தங்களையும் அருளி செய்தார். ஒரு ஏகாதசி தினத்தில் சுவாமி ஸ்ரீ ரங்கநாதனை மங்களாசனம் செய்துவிட்டு நிற்கையில் சில அசூயாளிகளின் தூண்டுதலினால் அர்ச்சகன் சுவாமியின் கையிலே முக்தானத்தை பிரசாதமாக கொடுக்க சுவாமியும் அதன் திருக்கைகளில் வாங்கி வைத்துக்கொண்டு ஸ்ரீ ரங்கநாதனை நோக்கி சுவாமியின் அடியேனை இப்படி சோதிக்கலாமா என்று அவரை ஓலைப்புறம் விட்டதே அடியின் பிரமாணமாய் அவலம்பித்து கோருகிறேன் என்று உபவாசம் இருக்க வேண்டுமே இவ்வண்ணத்தை என்ன செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய ஸ்ரீ ரங்கநாதன் மற்றொரு அர்ச்சகத்தில் அனுப்பிரவேசித்து பிள்ளாய் இது நம்முடைய ஆக்ஞை அல்ல ஏகாதசி அன்று அன்னம் ஒரு காலம் புஜிக்கத்தக்கதல்ல என்று நியமித்தருளினார். சுவாமியின் பிரபாவத்தை கண்டு அர்ச்சகாதிகள் அபசார க்ஷாபனம் பண்ணி கொண்டார்கள். இப்படி பிரசக்தமானவாறே ஏகாதசி விஷயமான இன்னும் சிலம் உலகை எடுத்து காட்டிய ஸ்ரீஹரிதின திலகம் என்னும் ஒரு கிரந்தத்தை அருளி செய்தார். சுவாமி தம்முடைய சிஷியர்களினால் சமர்ப்பிக்கப்படும் திரவியங்களை கொண்டு கிரகிருத்தியங்களை நடத்தி கொண்டு வந்தார். சில சிஷியர்கள் சுவாமி தினந்தோறும் ஏன் எழுந்துள்ள வேண்டும் தண்டுலத்துடன் சேர்த்து திரவியத்தை சமர்ப்பிப்போம் என்று தீர்மானித்து அப்படியே செய்ய சுவாமியின் நியமனத்தினால் அவற்றை பொறுக்கி சுவாமியின் தேவிகளும் வாசலில் உள்ள குப்பையுடன் சேர்த்து கொட்டிவிட்டார். இப்படியான இந்த ஸ்ரீ தேசிகனுடைய வைபவத்தின்
மேற்கூறப்பட்ட சத்தியமங்கலம் முதலியான திவ்யதேசங்களுக்கு எடுத்துள்ள விஷயமாய் மேலும் நாளை காண்போம்.